ஹலோ வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேஸ்? எல்லோரும் வேற லெவலுக்கு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆசமான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடச்சிருக்கு. அதை தான் இப்போ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ உண்மையிலே வேற லெவலுக்கு சூப்பர் மச்சாவாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு வீடியோ இந்த பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தன்மா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வேணால் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்களுக்கு டேட்டா சாமி தெரிவிக்க வரலாம். வாங்க கைஸ், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிவடைய போகிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கோ. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10-11 பார்ட்டோடு முடிக்கிறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு கைஸ். இப்போதைக்கு அந்த நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸ் டைரக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கத இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை லேட்டஸ்ட்கான ஒரு அப்டேட்டாக நம்ம இப்போ டெலிவர் பண்ண போகிறோம். அதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு மறைஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்சைஸ் மூவி வேறு லெவலுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய F9 கூட வந்திருக்கு. ஸோ F9 வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எல்லாருக்கும் அந்தளவுக்கு ரீச் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு படமும் இல்லை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10-11 ஒர்க் போயிட்டே இருக்குது. ஸோ 10-க்கான ஷூட்டிங் இப்போதைக்கு ஒர்க் போயின்னே இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஏற்கனவே வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 ஒர்க் போயின்னு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 and 11 பார்த்தீங்கன்னா 2003 மற்றும் 2023 அக்கறுத்து 2024 இந்த இயர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 and 11 பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சைசஸ் ஒரு எண்டிங்காக இருக்க போகிறது. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் போகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் சில மூவிஸ் பண்ணலாம் தான் இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைசஸ் கிடையாது கைஸ். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10-11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10-11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஃப்ரெஞ்சைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெயின் ஸ்டோரிஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஸ்டோரிஸ் மெயின் ஸ்டோரிஸ் நிறையவே அதில் இருக்கு. அந்த மாதிரி மெயின் ஸ்டோரிஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 11-12 பார்ட் இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து வில்லன்ஸ் கண்டினியூ கூட ஆகலாம். ஸோ அந்த டீம் ஒர்க் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 and 11 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி மிஷினாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அவங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 10 and 11 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து டீம் அப் ஆகிட்டப்போ கடைசியாக பிரிகிற மாதிரி மேபி மாடுலேஷன் வரலாம். ஸோ இந்த 10 and 11 பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு கண்டினியூவேஷனில் தான் வரும். ஸோ இது எல்லா ஃப்ரெஞ்சைஸும் ஒரு மிக்க கண்டினியூஷனாக வருது. பட் ஆனால் இது ஒரு கண்டினியூஷன்னா நம்ம அவஞ்சர் இன்ஃபினிட் வார் எங்கே மாதிரி ஒரு கண்டினியூஷன் இதுலேயும் இது கொடுக்குறாங்க. ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10-11 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன்லாம் வரப்போகுது. ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 and 11 பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்டோரி பிக்கப்பிங் கூட வச்சிருவாங்க கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்பின்ஆஃப் சீரீஸ்லாம் தரப்படுறாங்க. ஸோ ஸ்பின்ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட உதாரணத்துக்கு நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டினியூஷன் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக கொஞ்ச நாளைக்கு இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிஷின் செய்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன் ஷாவில் பார்த்துணும். ஸோ ஆப்ஷன் ஷா 2 கூட இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்க கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்பின் ஆஃப்ஸில் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பின் ஆஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மெயின் ஸ்டோரி முடிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து இவங்களுக்கான லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வர பிரச்சனைகள், ஸோ அவங்க சில மிஷின்ஸ்லாம் ஜாயின் பண்ணி வர மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர்ஸாக கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 or 3 மேற்பட்ட கேரக்டர்ஸ் அவங்க ஒன்று சேர்ற மாதிரி, ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபர்ஸ்ட் மூவி இருக்குல்ல கைஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஒரு கார்னர் கற்றுனா டாமோட மெயின் ஸ்டோரி. ஸோ அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் ஸ்டோரிஸே வரும்.
அதே மாதிரி சில ஸ்டோரிஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய அதில் இருக்க கேரக்டரோட பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் நம்மளுக்கு காட்டி வர. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் மிகப்பெரிய ஸ்பின் ஆஃப் சீரீஸில் அவங்க பர்சனலாக லைஃப்பில் சிலதெல்லாம் விஷயங்கள் ரொம்ப கொடுமையாக நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து மீண்டி எப்படி கிரைம்ஸில் இவங்க இன்வால்வ் ஆகன்ற அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவாங்க ஒவ்வொரு ஸ்பின் ஆஃபாக. ஸோ அதில் இருக்க கேரக்டர்ஸ் மேபி 2 or 3 வந்து அப்படியே மெர்ஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா சில மூவிஸில் காட்டுவாங்க. நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படி 2 பேராக இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இதுலேருந்து ஏதாவது 2 பேர் 3 பேர் இவங்கெல்லாம் வந்து வந்து ஒரே மூவிஸில் இன்வால்வ் ஆகி, ஸோ அந்த மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பின் ஆஃபாக நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுற மாதிரி விதமாக வரும். ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டீம் அப் ஆகுது இந்த மூவியில் வேணால் கடைசியாக இருக்கலாம். ஸோ 11th கடைசியாக இருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மேபி ஏதோ சின்னதாக பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சின்னதானா ரொம்ப சின்னதாங்க கைஸ், என்னடா எப்படியோ நடக்காது அந்த விஷயம் தானே சொல்கிற. ஸோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது கைஸ். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப ஹிட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே அதிகமாகும் போது வந்துன்னா மேபி அவங்க கன்சிடர் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸை ஏதாவது டீம் அப் மறுபடியும் மூவியை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான் வர இயர்ஸில். ஸோ ஃபியூச்சரில் நம்ம மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 and 11 2004 வந்து அந்த ஃப்ரெஞ்சைஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் வந்துட்டுன்னா ஸ்பின் ஆஃப் கொடுக்க போகிறாங்க. அதில் நீங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் பட வேணாம். ஸோ ஸ்பின் ஆஃப் எல்லா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பின் ஆஃபாக கண்டினியூஷன் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு ஒரு மெயின் வீலில் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு கண்டினியூஷன் கொடுத்துக்கிட்டே தான் வரப்போறாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் யாருமே சும்மா விடவே மாட்டாங்க. இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ன்றது ஸ்பின் ஆஃபாக இனிமேல் கன்வெர்ட் ஆகும். ஸோ அவள் தான் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரெஞ்சைஸ் பெருசாக வந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ரெஞ்சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு ஹிட்டு. ஸோ அந்த ஃப்ரெஞ்சைஸ் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சில மூவிகள் அப்படியே டவுன் ஆகினாலும் பட் சில மூவிஸில் ரொம்ப பக்கவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பின்ஸ் ஆஃபாக கண்டிப்பாக எல்லாமே ஒவ்வொன்றா கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேஸ் பண்ணி சில ஸ்டோரிஸ்லாம் பக்கவாக ஹேண்டில் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த கேரக்டர்ஸ்க்குலாம் சில மிஷினை கொடுத்து ஸோ அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி வில்லனெல்லாம் சும்மா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரேசிங்லாம் பக்கவாக இருக்கும். கண்டிப்பாக ரேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எந்த மூவிலும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ உண்மையில் வேற மாதிரி இருக்க போகுது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம்ஸ் எல்லாமே வேற மாதிரி போக போகுது. சில பல கேரக்டர்ஸ் நம்ம பார்த்த பழைய இந்த மூவிஸ்ல அந்த கேரக்டர்ஸும் தரதான் போறாங்க. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10 and 11 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், நம்ம எந்த ஒரு டவுட்டும் பட வேணாம். ஸோ இந்த ரேசிங் சீக்வன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வர மாதிரி வேறு டீட்டெயில்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் போட்டு தான் வரும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பற்றி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இப்போதைக்கு தொடர்ந்து நான் போட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் அதை செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வருங்க. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸ் முடிஞ்சாலும் ஸ்பின் ஆஃப்ஸ்லாம் கண்டிப்பாக வரப்போகுது. அதில் நீங்கள் எந்த ஒரு டவுட் இல்லை பஸ் வேற மாதிரி தெரிய வரலாமா கைஸ்? ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் தர்மா டிஸ்லைக் பண்ணிக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் நாங்கள் மீட் பண்ணுறேன். அதுக்கு டாட்டா பாய் நண்பா, சி யூ சூன் கைஸ்.